பூர்ணிமா பூர்ணிமா சீக்கிரம் வா. ஏங்க இப்படி கத்துறீங்க? பாத்திரத்தில தேய்ச்சி வச்சு கிச்சன்ல கிளீன் பண்ண வேணுமா? வேலையில முடியறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அப்படியாடா செல்லம். ஆமாண்டா செல்லம். ஏண்டா செல்லம் கத்துனீங்க? நான் தனியா இருக்கேன்ல. ஓ தோற தனியா இருக்க மாட்டீங்களோ? நான் தனியா இருந்தா பயந்துருவான்ல. அப்புறம் நான் தனியா இருந்தா பயந்துக்க கூடாதுன்னு உன்னை துணைக்கு கூப்பிட்டேன். ஓஹோ நான் தனியா இருக்கிறப்போ பயந்துக்க கூடாதுன்னு உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் தனியா இருந்து பயந்துட்டேன் வையே, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சிடுவேன். கைய விடுங்க, கைய கால வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? விடுடா. சரி பூர்ணிமா. என்ன இல்ல, இப்போ தேன் சாப்பிட்டு வந்தியா? ஏன் நீ கோவப்பட்டு பேசினாலும் ஸ்வீட்டா இருக்கு, அதான் கேட்டேன். போதும் போதும். இனிமே நீங்க தனியா இருக்கும்போது பயப்படாம இருக்கிறதுக்கு ஒரு குட்டி பாப்பா பெத்து தரேன். குட்டி பாப்பாவா? ஆமா. அப்ப சீக்கிரம் பெத்து கொடு. சீக்கிரமா வா. ஆமா சீக்கிரம் பெத்து கொடு. இப்படி எல்லாம் மிரட்டினா நானும் பயந்துடுவேன். பயந்த நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவேன்? உங்களை மாதிரிதான் பக்கத்துல இருக்க என் புருஷன கட்டி என்னங்க ஆள் வரது கூட தெரியாம அப்படி என்ன சிந்தனை? ஒண்ணும் இல்லைன்னு உங்க உதடு தாங்க சொல்லுது, ஆனா உங்க முகம் காட்டி கொடுத்துருச்சுங்க. மீனாட்சி, நம்ம கல்யாணம் நடந்து சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். மூணு பிள்ளைங்களை பெத்தோம், அவங்கள நல்லபடியா படிக்க வச்சோம். அவங்க யாருக்குமே வாழ்க்கை நல்லபடியா அமையலன்னு நினைச்சு பார்த்தேன். அப்படியே என்ன மருந்து உட்காந்துட்டோமா? ஆமாங்க, மூத்த பொண்ணு ஜெயில, மூணாவது பொண்ணு அவ வாழ்க்கைய அவளே தேடிக்கிட்டா. தேவிக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். மாமியாரும் மருமகளும் சண்டை போடுறாங்களா இல்ல நல்லா இருக்காங்களான்னு பொண்ணுமே தெரியலைங்க. இதுக்குதான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறது. நம்ம குழந்தைகளோட நிலைமையை நினைச்சு நானே என்ன நொந்துகிட்டு இருக்கேன். என்னங்க, ஒரு தாய்க்கு சந்தோஷமே அவ பெத்த குழந்தைங்க நிம்மதியான வாழ்க்கை வாழறத பார்க்கும் போது தாங்க கிடைக்கும். ஆனா நமக்கு அந்த பாக்கியம் கூட இல்லைங்களே. அடடா மீனாட்சி, அழாத மீனாட்சி, நமக்கு நல்ல காலம் பிறக்கும். நம்ம குழந்தைங்க நல்லபடியா இருப்பாங்க. நீ பார்க்கதான் போற, கவலைப்படாத, நிச்சயம் நடக்கும். என்னங்க, நம்ம தேவிக்கு கல்யாணம் பண்ணி எத்தனை மாசம் ஆச்சு, ஒரு தடவை அவளை போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. மீனாட்சி, நம்ம சம்மத்தியம்மா குணம் உனக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
காரணம் காரி இல்லாம அவங்க முன்னாடி எப்படி திடீர்னு நிக்கிறது? என்னங்க பெத்த பொண்ண பாக்க போறது கூட சாக்கு சொல்றீங்களே? மீனாட்சி, பிறந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் அவ நம்ம பொண்ணு. எப்ப இன்னொருத்தனை கட்டி கொடுத்துட்டோமோ அப்பவே அவனுக்கு சொந்தமானவ. அதுக்காக நம்ம பொண்ண மறந்துட முடியுமா? மீனாட்சி, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் இருக்கேன், நீங்களாவது போய் பாத்துட்டு வாங்க. சரி, இனிமே நான் என்ன சொன்னா உன் காதல விழ போறதுல, நானே போய் பாத்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இருங்க, முதல் முறையா பொண்ண பார்க்க போறீங்க, ஸ்வீட் தர எடுத்துட்டு போங்க. இந்தாங்க, தேவிக்கு ரவா உருண்டைனா ரொம்ப பிடிக்கும், நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுங்க. இந்தாங்க.